அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இலாங்கி. உணவுகள் ஒரு நாட்டின் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான பகுதியாகும். உணவுகளின் வழியாக மற்றொரு நாட்டின் பண்பாடுகளை அனுபவிக்க முடியும். குறிப்பாக அண்டை நாடுகளான சீனா மற்றும் இந்தியாவின் உணவுப் பொருட்கள் உலகளவில் மிகவும் புகழ் பெற்றவை. அப்புறம் இரு நாட்டு மக்களுக்கும் மற்றொரு தரப்பின் உணவுகள் பிடிக்குமா? தாய்நாட்டுக்கு வரும் பயணிகளுக்கு நீங்க என்னென்ன உணவுகளை பரிந்துரை செய்வீங்க? இதோ பாருங்க. சீன நண்பர்களுக்கு பிடிக்கும் இந்திய உணவுகள் என்னென்ன? இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி. நிறைய சிறப்பான தமிழ் உணவு சாப்பிட்டேன். அவற்றில் வெங்காய தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுற்றுலா போனா போட்டு நான் தோறும் தோசை சாப்பிட்டேன். இந்தியா மசாலா சாய் அல்லது மசாலா தேநீர் தான். தேநீரிய மசாலா பொருட்களை செயற்பட்டதன் காரணமாக இந்திய மசாலா சாய் தனித்துவமான வாசனை விடும். சீனா தேநீரை விட அதற்கு வித்தியாசமான அருமையான சுவை உண்டு. நான் இந்தியாவுக்கு வந்து நிறைய பழங்கள் சாப்பிட்டேன். இங்குள்ள புதுசு பழங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கு. தர்பூசணி, பழம், சப்போட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி, குறிப்பாக மட்டன் பிரியாணி எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும். இந்தியா உணவுகளில் எனக்கு வட்டை மிகவும் பிடிக்கும். தமிழ் நண்பர்களுக்கு பிடிக்கும் சீனா உணவுகள் என்னென்ன? சீனா உணவு வந்து நூடுல்ஸ் பிடிக்கும் எனக்கு. பெய்ஜிங் வாத்துக்கறி மற்றும் ஹொந்தோன் என கூறலாம். ஹாட் பாட், டம்ப்ளிங்ஸ். எனக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச சைனீஸ் ஃபுட்னா அது ஹாட் பாட் தான். எனக்கு பிடித்த சீன உணவு அந்த ஃப்ரைட் ரைஸ் என்று சொல்வார்களே, அது வந்து ஃப்ரைட் ரைஸ். நான் சின்ன வயசுலேருந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். தாய் நாட்டுக்கு வரும் பயணிகளுக்கு நீங்கள் என்னென்ன உணவுகளை பரிந்துரை செய்வீங்க? சேம்பிங் தான். அது பார்ப்பதற்கு தமிழாக சாப்பாட்டான தோசை மாதிரி ரொம்ப சுவையானது. அது அலிசி நூடுல்ஸ். என் ஊரில் சூப்பிங் என்ற ஒரு உணவுக்கு புகழ் பெற்றது. அது வட்டையை போன்றது, உப்பாகவும் சுவையாகவும் இருக்கின்றது. சீன நண்பர்களுக்கு கண்டிப்பாக தமிழகத்தை சேர்ந்த இட்லி மற்றும் தோசை கண்டிப்பாக பரிந்துரைப்பேன். தமிழ்நாட்டுக்கே பேர் போன இட்லி தான். தமிழ்நாட்டுனா மசாலா தோசை சாப்பிடலாம். அதில் வந்து சிறுதானிய உணவுகள் சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிந்து இட்லியை பரிந்துரை செய்வேன். இட்லி அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசை அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வெண்பொங்கல் ரொம்ப நல்லது. மிளகு, இட்லி மற்றும் தோசை நான் பரிந்துரை செய்வேன் சீன நண்பர்களுக்கு. எப்படி கேட்டதும் உடனடியாக பசி வரும் இல்லையா? இவ்வாண்டு சீனா இந்தியா தூதரக உறவு நிறுவப்பட்ட 20வது ஆண்டு நிறைவாகும். மேலாதிக தமிழ் நண்பர்கள் சீனாவில் பயணம் மேற்கொள்வதை எதிர்பார்க்கிறேன். எனது சொந்த ஊர் பெய்ஜிங்கில் நீங்கள் பயணித்தால் இங்குள்ள மிகவும் புகழ்பெற்ற பெய்ஜிங் காவ்யா, பெய்ஜிங் வாத்து சமையலை ருசிக்க தவறாதீங்க. மேலும் சீனாவில் பயணம் மேற்கொள்ளும் தமிழ் நண்பர்களுக்கு உணவு வழமை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பெய்ஜிங், ஷாங்காய், குவாங்ஜோ போன்ற மாநகரங்களில் இந்திய உணவு விடுதிகள் பல உள்ளன. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் மசாலா தோசை தான்.